அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் இன்று இங்கு தைப்பூச தின சிறப்பு பதிவாக வருவதை முன்கூட்டியே சொல்லும் அபூர்வமலை திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு பக்கத்துல உள்ள சிவன்மலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் வாருங்கள் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பெற்ற பெருமை வாய்ந்த தலம் சிவன்மலை மூலவராக சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் எழுந்தருளியுள்ளார் பட்டாளி என்ற கிராமமே சிவன்மலை அமைந்துள்ள பகுதி சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு பகுதியே சிவன்மலை பார்வதி தேவியும் அகஸ்தியரும் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகன் வள்ளியுடன் இங்கு திரும்பி வந்து குடிகொண்டதாகவும் தல வரலாறு சொல்றது அதனாலதான் இந்த தளத்துல முருகன் சுப்பிரமணியராக வள்ளியுடன் காட்சி தருகிறார் இந்த தல இறைவன் சுப்பிரமணிய சுவாமி அம்பாள் வள்ளி தெய்வானை தலவிருஷம் தொரட்டி மரம் தல தீர்த்தம் காசி தீர்த்தம் ஏறக்குறைய ஐநூறு படிகள் ஏறிச் சென்றால் நாம் ராஜகோபுரம் பார்த்து கொடிமரம் நமஸ்கரித்து முருகப்பெருமானை தரிசனம் செய்யலாம் இந்த மலையைச் சுற்றி அஷ்டதுர்கை வாசம் செய்கின்றனர் மலையேறும் பதினெட்டாம் படிக்கு சத்திய படி என்று பெயர் முற்காலத்தில் வழக்குகள் இந்த படியில் நடந்து தீர்வு காணப்பட்டுள்ளது அதனால இது படி அப்படின்னும் அழைக்கப்படுறது சடைச்சியம்மன் இங்கு குடியிருக்கிறதா நம்பப்படுறது அகஸ்திய தீர்த்தம் இந்திர தீர்த்தம் மங்கள தீர்த்தம் போன்ற ஏழு தீர்த்தங்கள் இருந்தப்போ ஆண்டவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த சடைச்சியம்மன் எனும் பெண் கங்கையின் சிறப்பறிந்து கங்கையில் நீராட செல்ல வேண்டும் அப்படின்னு நினைச்சு வேண்டினாள் முருகப்பெருமான் அவளுக்கு காசி கங்கை தீர்த்தத்தை உருவாக்கி காசியை காட்டியதாகவும் என்றும் நந்தவனமாக உள்ள பகுதியில் காசி தீர்த்தம் உள்ளது குறிப்பிடத்தக்கது தல தீர்த்தமும் காசி தீர்த்தமே எல்லா கோவில்களிலையும் விநாயகருக்கே முதல் பூஜை நடக்கும் அது அனைவரும் அறிந்ததே ஆனா இங்க மூலவரான சுப்பிரமணியருக்கே முதல் பூஜை நடக்கிறது சிறப்பு வாய்ந்தது இங்கு எழுந்தருளியுள்ள விநாயகரே முருகனை வழிபடுறதா ஐதீகம் முருகப்பெருமான் இந்த தளத்துல மூலவராக வள்ளியம்மை உடனம ஸ்ரீ அன்னதான மூர்த்தியாக எழுந்தருளி வள்ளி மணாளனாக இருக்கார் முருகனை நினைத்து வள்ளி இங்கு தவமிருந்து அறச்சாலை அமைத்து பணி புரிந்ததாகவும் அந்த வள்ளியறச்சாலை என்பது மருவி வள்ளியரைச்சல் ஆனது காங்கேயத்தில் ஒரு பகுதியாக இருந்துள்ளது வள்ளி தெய்வானைக்கு இங்கு தனி சந்நிதிகள் உள்ளது இங்கு வந்தால் தீராத நோய்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து விடுகின்றன முருகப்பெருமானது அருளால் சித்தர்கள் பலர் தவமிருந்த மலை இன்றும் பல சித்தர்கள் இம்மலையில் வாழ்ந்து கொண்டிருப்பது உண்மை சிவன்மலை கோவில் சிறப்புகள்ல பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டி என்பது மனிதர்களுக்கு ஏற்படும் இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் மூலவருக்கு காரணமூர்த்தி அப்படின்ற பேர் உள்ளது சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களின் கனவில் வந்து தனக்கு இன்ன பொருளை வைத்து பூஜை செய்யுமாறு கூறுவார் அதன்படி சுவாமியிடம் பூ போட்டு உத்தரவு கேட்கப்படும் உத்தரவானதும் குறிப்பிட்ட பொருள் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் கூடவே அருள் வந்து சொன்னவர் பெயர் அவரது ஊர் வந்து சொன்ன தேதி என அனைத்தையும் அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியின் கீழ் எழுதி வைத்து விடுவர் இன்னொரு பக்தரின் கனவில் வந்து அடுத்த பொருளை சுட்டிக்காட்டும் வரை பழைய பொருளே பெட்டிக்குள் பக்தர்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கும் சிவன்மலை முருகப்பெருமான் தான் தெரிவிக்க விரும்புவதை பக்தர்களின் கனவில் வந்து கூறி கட்டளையிட்டு பின் நடப்பதை முன்கூட்டியே தெரிவிக்கும் அபூர்வ சக்தி கொண்டவர் அதற்கு சில நடந்த சம்பவங்களை பார்ப்போமா சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பக்தரின் கனவில் ஒரு சொம்பில் தண்ணீர் வைக்க உத்தரவு வந்தது என்ன நடக்க போறது அப்படின்றது பல பேருக்கு அப்போ ஊகிக்க முடியல தெரியல ஆனால் சில நாட்களிலேயே தமிழக மக்களின் மனங்களில் மாறாத வடுவை ஏற்படுத்திய சுனாமி என்னும் அரக்கன் வந்து பல உயிர்களை கொண்டு சென்றான் அப்போதுதான் அந்த வெட்டியில் உள்ள பொருளுக்கு மதிப்பு தெரிய வந்தது அடுத்து மஞ்சள் வைத்து பூஜை செய்ய உத்தரவு அதல பாதாளத்தில் இருந்த மஞ்சள் விலை அந்த சமயம் தங்கத்தின் விலையை விட அதிக அளவுக்கு விற்பனையானது இப்படி பல சம்பவங்கள் நிகழ்ந்து வருகிறது ஒன்றல்ல இரண்டல்ல அடிக்கடி வரும் பல பக்தர்கள் இங்கு வந்து சென்றாலே ஒரு மாற்றம் நிச்சயம் இந்த கோவிலின் சக்தி அபூர்வமானது என்று கூறுவதை கேட்க முடிகிறது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருட்கள் மீது ஏதாவது ஒரு நல்லதோ அல்லது கெட்டதோ நடப்பதை நாம் இதிலிருந்து அறிய முடியும் ஆண்டுதோறும் இந்த திருத்தலத்தில் தைப்பூச தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது சைத்தன்ய ஸ்வரூபமாக இன்றும் சிவவாக்கிய சித்தர் இங்கு வாழ்ந்து வருவதாகவும் உட்பிரகாரத்தில் குகையில் சிவவாக்கியர் அமர்ந்த நிலையில் வள்ளியோடு சுப்பிரமணியர் அருளும் காட்சி உள்ளது அணையாத தீபம் எரிந்து கொண்டுள்ளது சிறப்புக்குரியது திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில் மேன்மை என அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அற்புத மலையாக விளங்குகிறது சிவன்மலை நவ கிரக சன்னதியை ஒன்பது முறை சுற்றி வழிபட்டு வந்தால் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து விடுபடலாம் என்பது கண்கூடான உண்மை மலை மேல் ஜுரஹரேஸ்வர் எழுந்தள்ளியுள்ளார் காய்ச்சல் வந்தவர்கள் மிளகு ரசம் வைத்து இங்கு பூஜை செய்து வர காய்ச்சல் நீங்கும் அப்படின்றது ஐதீகம் நவக்கிரகங்கள் அனைத்தும் சூரிய பகவானை பார்த்து நிற்பது இந்த தலத்து சிறப்பு சனி பகவான் தனி சன்னதியில் எழுந்தள்ளியுள்ளார் திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை தரிசிப்பதும் சூரிய நாராயணர் கோவில் சென்று சூரியனை வழிபடுவதால் ஏற்படும் சிறப்பும் இந்த தளத்திற்கு வந்து வழிபட இங்கேயே கிடைக்கும் என்பது சிறப்பு வாய்ந்தது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்தை வாழ்வில் ஒரு முறையேனும் சென்று வணங்கி அந்த முருகப்பெருமானின் அருள் பெறுவோம் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கந்தவேல் முருகனுக்கு ஹரோஹரா அடுத்த பதிவில் வேறு ஒரு கோயிலில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்